மேகுல் ஒரு கேஸ்க்காக லண்டனுக்கு போறாரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் மேகுலோட ஆபீஸ்க்கு வராரு. அப்ப ஆலியா சேர்ல உட்காந்துட்டு எதையோ பாத்துட்டு இருந்தாங்க. ஆலியா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த பாக்ஸ மேகுல் சார் தான் கொடுத்துட்டு போனாரு. நான் என் கையை வைக்காம இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. இது எப்படி சாத்தியம்னு இன்ஸ்பெக்டரும் அந்த பாக்ஸ பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு ஆலியாவோட கால் ஸ்லிப் ஆகி அவங்க இன்ஸ்பெக்டர் மேலேயே விழுந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்துடுறாரு. அப்புறம் ஆலியாவுக்கு கை கொடுத்து அவரு எல சொல்றாரு. ஆலியா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் உடனே அவங்க அந்த பாக்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க, இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி திடீர்னு ஆலியாவுக்கு என்னாச்சு? இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு ஆலியாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அது உங்களுக்கு புரிஞ்சதா? லாஜிக்கல் ஆர்மி யோசிங்க. ஆலியா கீழே விழுந்தப்போ அவங்க எந்திரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் கை கொடுத்தாரு. ஆனா மேகுல் சொன்னது ஆலியா அவங்க கையால தான் திறக்க கூடாதுன்னு. ஆனா இன்ஸ்பெக்டர் கையால திறக்க வைக்கலாம்ல. ஆலியாவுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கையால அந்த பாக்ஸ ஓபன் பண்ண வைக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் மேகுல பத்தி கேக்குறாரு. அவர் லண்டனுக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிருக்கிறதா ஆலியா சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ஆலியா கிட்ட ஒரு கேஸ்க்காக ஹெல்ப் கேக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அர்ஜுன் காலனி ஏரியாவில ஒரு ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம்லாம் திருட்டு போனதா சொல்றாரு. அங்க ஒரு டெட் பாடி இருக்கிறதாவும் சொல்றாரு. ஆலியாவும் இன்ஸ்பெக்டரும் கிரைம் லொகேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க ஒரு டெட் பாடியும் இருந்தது. அப்புறம் ஏடிஎம் மிஷின் உடஞ்சு போயிருந்தது. ஆலியா அந்த மிஷினை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது, இதை ஒரு மனுஷன் உடைக்கலன்னு. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, ஆலியாவுக்கு ஏன் அப்படி தோணுச்சு உங்களால யோசிக்க முடியுமா? மிஷினை பாருங்க, அது அப்படியே முன்னாடி வந்திருக்கு. அப்புறம் அதுல செயினோட தடயங்களும் இருக்கு. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வேகமா அந்த மிஷினை இழுத்திருக்காங்க. ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ பெரிய மிஷினை இழுக்க முடியும்? அவன் அவ்வளோ பெரிய திருடனா என்ன? இப்படி சொல்லிட்டு ஆலியா சிரிக்கிறாங்க. ஆலியா, இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆனது, எதுக்கு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அப்ப ஆலியா கோவத்தோட இன்ஸ்பெக்டரை பாக்குறாங்க. ஆலியா க்ளோஸ போட்டுக்கிட்டு அந்த டெட் பாடியோட பேண்ட் பாக்கெட்டை செக் பண்றாங்க. அதுக்குள்ள நிறைய ஏடிஎம் கார்டு இருந்தது. இவனும் அந்த திருடுங்க கூட சேர்ந்தவன் தான். பணத்துக்காக அவங்க இவனை கொன்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆலியா, நீ இத எப்படி சொல்ற? லாஜிக்கல் ஆர்மி, அந்த ஏடிஎம் எல்லாம் பார்த்து ஆலியா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த ஆள் கிட்ட 5 கார்டு இருந்தது. 5 கார்டுலயும் வெவ்வேறு பேர் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா இந்த ஆள் ஒரு திருடன். அவன் திருடன காட்சி தான் இதெல்லாம். வாவ் ஆலியா, நீ நிஜமாவே மேகுல விட செம்ம ஸ்மார்ட். அது என்னமோ உண்மைதான் சார். ஆனா இங்க எப்படி இவ்வளவு திருடங்க வந்தாங்க அப்படிங்கறதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். விஷயமே வேற. ஆலியா சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறதுக்காக கேமராவை பாக்குறாங்க. ஆனா திருடுங்க கேமராவை உடைச்சிருந்தாங்க. இந்த திருடுங்க பைத்தியக்காரங்க. கேமராவை உடைச்சிட்டா அவங்க உள்ள வந்தது ரெக்கார்ட் ஆகாம இருக்குமா? ஆலியா ஃபுட்டேஜஸ் டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு ஒயிட் கார் திடீர்னு ஏடிஎம் முன்னாடி வந்தது. அதுக்குள்ள இருந்து 2 பேர் கீழே இறங்குறாங்க. இது எப்படி சாத்தியம்? 2 பேர் மட்டுமே இவ்வளவு பெரிய ஏடிஎம் இழுத்துட்டாங்களா? ஆனா ஆலியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிருது. அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா லாஜிக்கல் ஆர்மி? திருடுங்க முதல்ல சிசிடிவியை உடைச்சிருக்காங்க. அப்புறம் செயினால ஏடிஎம் கட்டி அதை கார்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் காரால அந்த ஏடிஎம் மிஷினை இழுத்திருக்காங்க. ஆலியா இந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. கண்டிப்பா அந்த கார் டயரோட தடயங்கள் வெளியே இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய மிஷினை இழுக்கணும்னா நிறைய பிரஷர் கொடுத்துருக்கணும். ஆலியா சொன்ன மாதிரியே அந்த டயரோட தடயங்கள் வெளியே இருந்தது. ஆலியா இன் ஃபுல் ஃபார்ம். ஆலியாக்காக நீங்க இன்னமும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலியாவும் இன்ஸ்பெக்டரும் டயர் தடயங்களை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்புறம் அவங்க ஒரு சர்க்கிள் கிட்ட வராங்க. இங்க இருந்து அந்த காரை ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயத்த சீக்கிரமா முடிக்கிறவங்கள தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இங்க நான் தான் புத்திசாலி. கார் எந்த வழியா போச்சுன்னு ஆலியாவுக்கு புரிஞ்சிருது. ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? ஏடிஎம்ல இருந்து வந்த அந்த கார் டயரை கவனமா பாருங்க. கார் தடயங்களோட ஆயிலும் இருக்கு. இங்க 4வது வழியை பாருங்க, டயர் தடயங்களோட ஆயிலும் இருக்கு. அப்படின்னா திருடன் இந்த வழியா தான் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். ஆலியா அந்த வழியா போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இன்ஸ்பெக்டர் பின்னாடி இருந்து ஆலியாவை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆசாத் நகர்ல இன்னொரு ஏடிஎம்ல கொள்ளடிச்சிருக்கிறதா ஆலியா கிட்ட சொல்றாரு. 2 பேரும் கார்ல உட்காந்துக்கிட்டு ஆசாத் நகருக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது எல்லா ஏடிஎம் மிஷின்லயும் கொள்ளடிச்சிருந்தாங்க. ஆனா அங்க ஒரு பாக்ஸ் இருந்தது. இன்ஸ்பெக்டர் அந்த பாக்ஸ ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள டைம் பாம் இருந்தது. உடனே அவர் ஆலியாவை கூப்பிடுறாரு. ஆலியா அதை பார்த்து பயந்து போயிடுறாங்க. அதுல டைமும் கம்மியா இருந்தது. இந்த பாம்ப டிஃபியூஸ் பண்றதுக்கு எந்த ஒயரை கட் பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுல ஒரு ஒயர் ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கு. யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி.
84 பால்ஸ்ல கனெக்ட் ஆகியிருக்கு. அப்புறம் 63, அப்புறம் 42. அப்படின்னா ஒரு நம்பரோட ஹாஃப் நம்பர் பால்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கு. ஆனா 22 பால்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கு. அப்ப இதுதான் ராங். ஆலியா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஆலியாக்காக உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இங்கேயும் அதே தான், சிசிடிவி கேமரா உடஞ்சிருந்தது, வெளியே டயரோட தடயங்கள் இருந்தது. அந்த திருடுங்க முதல்ல இங்க வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஏடிஎம்ல அவங்க திருடி இருக்காங்க. இல்ல சார், இங்க திருடுங்க வரவே இல்ல, இங்க வேற யாரோ வந்திருக்காங்க, இங்க விஷயமே வேற. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, இங்க வேற ஒரு திருடங்க வந்திருப்பாங்கன்னு ஆலியாவுக்கு ஏன் தோணுச்சு? யோசிங்க யோசிங்க. இங்க டயர் தடயங்களோட ஆயில் ஒழுகிட்டு இல்ல, அப்படின்னா இங்க வேற ஒரு கார் தான் வந்திருக்கு. இங்க ரெண்டு பேரோட கால் தடயங்கள் இருக்கு, ஆனா இங்க ஒருத்தரோட கால் தடயங்கள் தான் இருந்தது. அப்படின்னா இது அந்த திருடங்களோட கேங்கா தான் இருக்கும். ஆலியா இன்ஸ்பெக்டர் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஆலியா அடுத்த நாள் யார பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து கால் வருது. ஷீலா நகர்ல இன்னொரு ஏடிஎம்ல கொள்ளடிச்சிருந்தாங்க. ஆலியா உடனே திருட்டு நடந்த எல்லா லொகேஷனையும் போன்ல பாக்குறாங்க. அடுத்து எங்க திருட்டு நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது. முதல் திருட்டு அர்ஜுன் நகர்ல நடந்தது, ரெண்டாவது ஆசாத் நகர், மூணாவது ஷீலா நகர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அல்காபூர், சர்தார் பஜார், அப்புறம் கேடி நகர். அடுத்த திருட்டு இதுல எங்க நடக்க வாய்ப்பு இருக்கு? திருடுங்க நகர்னு முடிகிற இடத்துல தான் திருடிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் நகர், ஆசாத் நகர், ஷீலா நகர். அப்ப அடுத்த திருட்டு கேடி நகர்ல தான் நடக்க போகுது. கேடி நகர்ல மூணு ஏடிஎம் மிஷின் இருந்தது. ஆலியா முதல்ல போய் பாக்குறாங்க, அப்புறம் ரெண்டாவது போய் பாக்குறாங்க, அப்புறம் மூணாவது போய் பாக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருது அடுத்து எங்க திருட்டு நடக்க போகுதுன்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா? முதல் ஏடிஎம்ல ரெண்டு கார்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டாவது ஏடிஎம்ல அவுட் ஆஃப் சர்வீஸ் எழுதி இருக்கு. அப்படின்னா திருட மூணாவது ஏடிஎம்ல தான் திருட போறான். ஆலியாவுக்கு இது புரிஞ்சிருது. நான் உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றேன், இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் தனியாவே இவங்களை பிடிக்கிறேன், அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆலியா இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது ஏடிஎம் கிட்ட போய் அவங்க திருடங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இந்த திருடம் ஏன் இன்னும் வரவே இல்ல? ஆலியா பின்னாடி திரும்பி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுல அவுட் ஆஃப் சர்வீஸ் எழுதியிருந்தது. ஐயோ கடவுளே, தப்பான ஏடிஎம்க்கு வந்துட்டேனே. ஆலியா மூணாவது ஏடிஎம்க்கு போறாங்க, ஆனா அதுக்குள்ள திருடன் திருடிட்டு போயிருந்தான். ஐயோ அவ்வளவுதான். ஆலியா மேப்பை செக் பண்றாங்க, அதுல ஜஃபர் நகர் இருந்தது. ஆலியா உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஜஃபர் நகருக்கு வர சொல்றாங்க. அப்புறம் அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. திருடன் ஏற்கனவே அந்த இடத்துல திருடிட்டு இருந்தான். ஆலியா அப்படியே பின்னாடி போய் அவங்க பேக் எடுத்து திருடனை அடிச்சிடுறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஆளை அப்படியே கிக் பண்ணிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து முதல் ஆள் அப்படியே பஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே விழுந்துடுறாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாரு. இப்ப இவங்களோட கேங்க பிடிக்கணும். ஆலியா மேப்பை செக் பண்றாங்க, பக்கத்துல ஆக்கார் நகர் இருந்தது. இந்த தடவை திருடங்களை பிடிக்க மாட்டேன், நான் அவங்களை ஃபாலோ பண்ண போறேன். திருடங்க அக்கார் நகர்ல இருந்து திருடிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆலியாவும் இன்ஸ்பெக்டரும் அவங்களை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட இடத்துக்கு போய் அவங்க கேங்கையே பிடிச்சிடுறாங்க. கேஸ் சால்வ்ட், ஆலியா ராக்ஸ்.